chellakuttys, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டல் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறோம். போய் ஸ்கின் டாக்டர் பார்த்து நமக்கு என்ன பிரச்சனை, ஏதாச்சும் பண்ணணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு வரப்போகிறோம். நானும் என் தங்கச்சியும் தான் வந்துட்டு கிளம்ப போகிறோம். ஓகே, போயிட்டு நாங்கள் போகிற வழியில் என்னென்ன பண்ணுறோம், போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம். கிளம்புறதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த தள்ளு வண்டியில் தள்ளிட்டு வருவாங்கள்ல, அந்த அண்ணாங்க வந்து வந்தாங்க. அந்த அண்ணாங்கக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதில் வந்து இதுவும் ஒன்று, ஓகேவா, பனானா கிளிப்பு. சாரி, இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஹேர்ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இப்போ வந்து ஹேர்ஸ்டைல் பண்ண சிம்பிள் தான். இதை தூக்கி அந்த பனானா கிளிப் வந்து குத்த போகிறோம், அவ்வளோதான். கிளம்பியாச்சு செல்லக்குட்டி. ஸோ வாங்க, இதுதான் வந்துட்டு என்னோடய ஹேர்ஸ்டைல். நல்லா இருக்கிறதா? ஸோ சிம்பிளாக வந்துட்டு நான் போட்டேன். ஓகே, நல்லா இருக்கிறேனா? சரி, போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம ஃபேஸுக்கு அந்த சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா அது என்ன மாய்ஸ்சரைசர், அது மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்களா இருக்குமா அப்படின்றத கேட்டுட்டு நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வரலாம். ஓகே, வாங்க இப்போ கிளம்பலாம். கிளம்பியாச்சு, வாங்க. பஸ்ஸில் தான் வந்துட்டு போகணும், வண்டி இல்லை. அதனால் இப்போமே வந்துட்டு 6:30 ஆயிடுச்சு. கிளம்பியாச்சு செல்லக்குட்டி. ஸோ பஸ்ஸில் தான் போக போகிறோம் ரெண்டு பேரும், வண்டி இல்லை. இப்போமே 6:30 ஆயிடுச்சு. இவளுக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல் தெரியும், நான் வந்து போனது கிடையாது. இவளும் எங்கள் அக்காவும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போயிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். ஓகே, வாங்க போகலாம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய், சரி போகலாமா, வாங்க. அப்படியே வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போமே வந்து கொஞ்சம் இருட்டிருச்சு. பாருங்கள், நாங்கள் வந்து ஜிஎன் மில்ஸ் வந்துட்டோம். இப்போ போய் பஸ் எப்போ வரும்னு தெரியல, பார்த்துட்டு வந்து பஸ் ஏறலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கோம், பஸ் இன்னும் வரவே இல்லை. பஸ்ஸில் ஏறியாச்சு செல்லக்குட்டீஸ். நல்ல நல்ல பாட்டாக போட்டு விட்ருக்காங்க, நிறைய மெமரிஸ். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது நான் வந்துட்டு வீடு பக்கம்தான், 15 நிமிஷத்தில் போயிடலாம் காலேஜுக்கு. ஆனால் நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸோட பஸ் பாஸ் ரினியூவல் பண்ண அதுக்கெல்லாம் வந்துட்டு சுற்றிட்டே இருப்போமா, அந்த ஞாபகம் வந்து நிறையா வந்தது. ஸ்கூல் டைமில் நாங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவோம். ஸோ அந்த ஞாபகமும் வந்தது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பஸ்ஸில் போகல அப்படின்னா ஒரு டைம் போய் பாருங்கள். துடியலூர் வந்து வந்தாச்சு, இப்போது எங்கே இருக்குன்னு தேடணும். ஸோ இந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் செல்லக்குட்டீஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்களா, சனி ஞாயிறு மட்டும்தான் வந்துட்டு இங்கே பார்ப்பாங்களாம்மா. ஜம்னா கஷ்டப்பட்டு பஸ் கிடைக்காம ரொம்ப நேரம் நின்று அவதிப்பட்டு வந்தேன். ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ வந்துட்டு கிளம்ப போகிறோம். அங்கே கேட்டதுக்கு பக்கத்து கடையில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு கீழே மெடிக்கலில் போய் கேட்க சொன்னாங்க. ஸோ அப்போ கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீட்டுக்கு போகலாம். வந்ததுக்கு கடலுக்கு ஒரு டீயாச்சா குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாமாங்க. வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறியாச்சு. பஸ் வந்து போயிட்டுருக்கு. பஸ் இதுலேயும் வந்து நல்ல நல்ல பாட்டாக போட்டு விட்ருக்காங்க. வர வழியில் வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் வந்து 5 ரூபா தானாம்மா. ஸோ இது வந்து ஒரு 4 வாங்கினோம். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்றத பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இது. சாக்லேட் மாதிரி தான் ஒரே. இதோட டேஸ்ட் வந்துட்டு நம்ம இது சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சாக்கோபார் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு மெதுவாக வந்து நடந்து போயிட்டுருக்கோம் நான் என் தங்கச்சியும். வீட்டுக்கு வந்து வந்தாச்சு செல்லக்குட்டீஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்ன ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இல்லை ஏதாச்சும் ஒன்று இதாக இருக்கணும்னா இப்படி தான் போய் முடியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தம்பியை கூப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா கூட பார்த்துட்டு வந்துக்கலாம். இருந்தாலும் அலைச்சல் தானே அது. நாங்கள் முதல்ல வண்டி இருக்கும்,
நானும் பாப்பாவும் வந்துட்டு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா டக்குன்னு போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போ வண்டியும் இல்லையா, ஒரு வண்டி வாங்கணும், இஎம் இல்லையா, அதில் தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கட்டிட்டு வண்டி வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின மாதிரி கட்டுற மாதிரி பார்க்கணும். ஏன்னா எங்கே போகணும் அப்படின்னாலுமே வண்டி இல்லை. இங்கேருந்து சேரநகர் இல்லைன்னா ஜிஎன் மில்ஸ் நடந்து போகணும், அங்கேருந்து பஸ்ஸில் போகணும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏதாச்சும் ஒரு அவசரம் அப்படின்னாலுமே போக முடியாது. ஸோ ஒரு வண்டி எடுக்கணும் பார்க்கலாம். ஸோ நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி என்ன அப்படின்ட்டு பார்த்தா நமக்கே பல்ப் ஆயிடுச்சு. பஸ்ஸே கிடைக்க மாட்டுது, ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு கிடச்சிது, அப்புறம் போய் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இவளுக்கு ஞாபகம் வேறு இல்லை. நாங்கள் அந்த பக்கம் போயிட்டோம், துடிலூருக்கு அந்த சைடு போயிட்டோம். அப்புறம் தான் யோசிச்சா இந்த பக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி வந்து மேலே போய் பார்த்தா பூட்டி இருந்தது. அப்புறம் கிளினிக்கில் கேட்டோம், அவங்க வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், கால் பண்ணிவிட்டு இருக்காங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போய்க்க வேண்டியதுதான். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. போயிட்டு என்ன நடக்குது என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது ஒரு குட்டி விலாக் மாதிரி முடிஞ்சிருச்சு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய், டேக் கேர். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.